ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது பிடிஜி கேமர்னா உங்கள் பிடிஜி. இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் பென்டன் ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த். ஓகே, நான் ஏன் திடீர்னு இதை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து ரெண்டு கேமை பேரலாக மாற்றி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஸோ போன வீடியோவில் கேட்டிருந்தேன், ஸோ யாரும் பதில் சொல்லலை, சாரி. அதனால் நானே முடிவு எடுத்துட்டேன். ஸோ ரெண்டு கேமை பேரலாக போட்டால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பென்டன் வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் பென்டனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக வேர்ட்ஸ் ஆஃப் கரீபியன் முடிச்சிடலாம். ஸோ ரெண்டுமே மாற்றி நான் போடுவேன். ஓகே, மார்னிங் பென்டன், ஈவினிங் வந்து பைரட்ஸ் ஆஃப் கரீபியன், அது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா பென்டன் ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன் நெட்ஒர்க்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அதே கேரக்டர்ஸ், என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்காங்களோ அதே கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கும் கேமு. சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணிடலாம், இல்லைனா என்னடா இது வசனமே புரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, நியூ கேம். ஓகே, நாம் ஹார்டில் ஈஸியில் வச்ச நார்மலில் வச்சாலே ஒழுங்காக விளாட மாட்டோம்ல, ஹார்டு வச்சா என்ன பண்ணுறது, நார்மலே நம்ம வச்சுக்கிட்டோம், நான் வச்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம பென்டன் வந்து நல்லா ஃபோட்டோட்டு தூங்கிட்டுருக்காரு, கொசு வந்து கடிக்க போதான் இல்லை. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோபாட் என்ன பாட்டுன்னு தெரியல. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பென்டன் வாட்சிலேருந்து எதுவும் உரியுது. ஓகே, பவர் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், எடுத்தாச்சா? ஓகே, வாட்ச் ஏதோ கோளர் ஆயிடுச்சு. பென்டர் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு பார்த்துட்டு மறுபடியும் தூங்கிட்டார். என்ன என்ன ஒன்றும் புரியல. ஸோ அடுத்த நாள் காலையில், ஆஹா, எரிமலை மாதிரி எரிக்கல் மாதிரி ஏதோ ஒன்று உழுவுது. ஓகே, பென்டன் பயந்து கீழே விழுந்துட்டார். ஓகே, எந்திரிச்சியா பென்டன், அங்கே கேனியன் பக்கத்தில் ஏதோ ஒன்று விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏதோ கிராஷ் லேண்டிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா சொல்கிறாரு. ஓகே, நான் டென்ஷன் கேமராவை ஹேக் பண்ணிட்டா க்ளோஸ்டர் லுக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிவன் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் தேவையில்லை, எக்ஸலரேட்டர் இருக்கிற பயமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆச்சு தக்கோளர் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஓகே, என்ன பவர் போயிடுச்சா அப்படின்னு கேட்காது. ஸோ என்ன, அதான் ஒன்றும் நடக்கலையில. ஓகே, ஸ்டேஷன் கேமராவில் என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிவன் கிட்ட கிராண்ட்ஃபாதர் கேட்குறாரு, சாரி கிராண்ட்பா கேட்குறாரு. ஓகே, கேனன் போல்ட் வந்து ரேம்பில் ரோல் பண்ண விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க, லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ ரெண்டே ரெண்டு ஏலியன் தான் இருக்குது. அதுவும் எனக்கு பிடிச்சது ஒன்று, ரொம்ப பிடிச்சது ஒன்று, ஹீட் பிளாஸ்ட் எனக்கு பிடிக்கும், ஃபோரம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, காம்போஸ் எப்படி நான் படிக்க போகிறது இல்லை, நான் வந்து சும்மா தான் பார்த்து வச்சுட்டேன். நான் வந்து ஆப்ஷன்கிட்ட போயிட்டு அந்த டுட்டோரியல் ஆஃப் பண்ணலான்னு தான் நினச்சேன், ஆனால் டுட்டோரியல் ஆஃப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு செட்டிங்ஸும் இல்லை, அதனால் நான் வந்து மறுபடியும் கேம்குள்ளே வந்துடுறேன். ஓகே, ஃபோர் ஆர்ம்ஸ் அடித்து தூள் கிளப்பிடலாம். ஓகே, ஆனால் வந்துகிட்டே இருக்கீங்க. ஆரம்பத்தில் இத்தனை பேர் வந்து நான் என்ன பண்ணுவேன், இவனுங்க சப்பா மேட்ரு சால்ட் ஓட்டர் தான். கிராண்ட் பவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தார், இவர் இன்ஃபர்மேஷன் வேறு நான் படிக்க முடிக்கிறேன். ஓகே, நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு வீடியோஸ்லேயுமே நான் வந்து வாய்ஸ் வந்து நான் விளையாட ரெக்கார்ட் பண்ணுறேன், அதனால் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து பேக்ரவுண்டு கேம் சவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது ஓகேவா, இல்லை கேம்ஸ் அவ்வளோ அதிகமாக இன்னும் வேணுமா அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, எனக்கு இந்த கேம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் விளையாடுறேன், நான் வந்து டிஜி லைவ் பார்த்துருக்கேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, அவங்க செலக்ட் பண்ணுற எல்லா கேமுமே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக் த்ரூவில் பார்த்தேன், அது வந்து கிட்டத்தட்ட 3 hours கேம் வருது. ஸோ இதையே நம்ம கண்டிப்பாக முடிச்சிடலாம். இதே நான் வந்து ஒவ்வொரு மிஷினாக தான் போட போகிறேன். ஸோ ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துக்காதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட 20 minutesக்குள்ளே வர மாதிரி நான் வீடியோ போடுவேன். அப்படி இல்லை, ரெண்டு மிஷின் சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம், அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ரெண்டு மிஷின் சேர்த்து பண்ணலாமா, இல்லை ஒரே மிஷின் தனித்தனியாக டைமிங் கம்மியாக இருக்கணுமா, இல்லை டைமிங் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுவேன். ஏன்னா நான் வந்து ரெண்டு மிஷின் முடித்தா எனக்கு அந்த விளையாட இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ விளையாடிட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ அதனால் நீங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொரு மிஷினாக போடலாமா, இல்லை ரெண்டு மிஷின்
அது மாதிரி போடலாமா அப்படின்றது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மிஷினுக்கும் பாஸ் ஃபைட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் இதில் யார் வில்லன் அப்படின்றது நம்ம அப்புறமா தான் தெரியும். யார் எதுக்காக வந்து நம்ம பவர் எடுத்துகிட்டு போனான்றது நமக்கு இது வரைக்கும் தெரியல. இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கும், ஸோ இது வரைக்கும் தெரியல. சுமோ ஸ்லாமோ, அது சுமோ ஸ்லாம் கார்டு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கார்டை மூணு கலெக்ட் பண்ணோம்னா ஏதோ கிஃப்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. கிடியனை ரைட் பண்ணோம்னா ஓகே அதுக்குள்ளே போயிடுச்சு. ஓகே சாரி நினச்சிருங்க. இவனுங்க இன்னும் ஃப்யூச்சர் டெக்னாலஜி ட்ரோனை ரெக்கே இல்லாமல் பறந்துட்டு இருக்காங்க. லேவியேட்டிங் ட்ரோன் அப்படி கூட இருக்கலாம். கிழிஞ்சுது மன்னிச்சு. நல்ல வேலை பவர் வாட்ச் பவர்ஃபுல்லாக இருக்கிறப்பயே இதெல்லாம் நான் எதுக்கு எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல. எஸ் சூப்பர். ஓகே, நான் அப்படியே ஜம்ப் பண்ணலாமான்னு பார்த்தேன். ஏலியனாக தான் மாதிரி ஜம்ப் பண்ணணும்னு. எனக்கு ஹீட் பிளாஸ்ட் வந்து அந்த ஸ்லைடிங் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே வெயிட் பண்ணுங்க, இப்போ நான் இந்த மாதிரி ஸ்லைடிங் பண்ணி போவேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் தூரம் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடக்கலாம். என்ன ட்ரையாங்கிள் மாதிரி வராங்க நிலைமை கட்டி ஓகே அப்படின்னு சொல்லுவானுங்க போல. ஓகே சொன்னது கேட்டிருக்குமோ, இப்போ நாலு சைடு வர ஆரம்பிச்சிட்டேனுங்க. ஓகே எனக்கு வந்து காம்போஸ் போடுறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னடா இவன் ஒழுங்காக விளையாட மாட்டேறான் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ தான் கற்றுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்பி கேம்ஸே நான் இப்போ தான் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லா கற்றுக்குவேன் கண்டிப்பாக. தீஸ் ட்ரோன்ஸ் ஹாவ் அப்கிரேடு. இந்த ட்ரோன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேசர் பவர் இருக்கான். தூரமாக போய் டொப்பு டொப்புன்னு சொல்லுவானுங்க நினைக்கிறேன். ஓ லேசர் லேசர் லேசராகவே வருதா. ஓகே இவன் தான் எரிமலை மாதிரி வந்து விழுந்துருப்பான் நினைக்கிறேன். சாரி எரிக்கல் மாதிரி வந்து விழுந்துருக்கான்னு நினைக்கிறேன். அதை ஏதோ கிராஷ் லேண்டிங் ஆயிடுச்சுன்னு சொன்னார் நம்ம கிராண்ட்பா. என்ன துளியோண்டு தான் இது இப்போ இத்தா பெருசு கேட்டான். ஓகே இவனுங்க வரான்றாங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த லெசர்லேருந்து தப்பிச்சிட்டேன். ஓகே ஜம்ப் பண்ணி தான் அவங்ககிட்ட சண்டை பண்ண முடியல. ஏ வந்துக்கிட்டே இருக்காதீங்கண்ணா, ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்கடா. இதுதான் சும்மா விட மாட்டோம் இந்த பக்கம்டா. போலாம். நான் வந்து பேட்ரி ட்ரெயினை லைஃபு கம்மியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து மறுபடியும் பெண்ண மாதிரி கொஞ்சம் எஸ்கேப் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறமா பேட்ரி அந்த லைஃப் ஃபுல்லானோடனே மறுபடியும் எழுதின மாறிடுவேன். அப்போ தான் லைஃப் வந்து ஃபுல்லாகும். ஓகே இது வந்து எந்த பக்கம் போகணுன்ற மாதிரி வழியே கொடுக்கல. நானும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி தான் வந்தேன். நினச்ச இங்கே வருவானுங்கன்னு தெரியும் எனக்கு. ஏன்னா அதிகமாக இருந்தாலே எவனோ ஒருத்த வந்து தொல்லை பண்ணுவானே. நானும் ஒரு அடிக்கு கீழே போயிட்டு விழுந்துட்டேன். ஓகே ரேஞ்சில் அட்டாக் சமாளிக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இப்போ இந்த டைம் நமக்கு எக்ஸலரேட் கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே எக்ஸலரேட்டாக மாறுறதுக்கு தான் பென் ட்ரை பண்ணியிருப்பாங்க. எக்ஸலரேட் இருக்க பயமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கீழே விடுறதே வேலை. அது என்னோடய கெஸ் தான் ஆனால் கரெக்டாக இருக்குமான்னு தெரில, பார்க்கலாம் மேபி இருக்கலாம்.
கேட்குறட்டும் வந்துட்டு. வில்காக்ஸ் ஹண்டர் அதோட ஏதோ ஒன்று ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே போய் விழுந்துட்டான். விளையாடுற எல்லா கேம்லையும் கீழே தள்ளி விட்டு விளையாடுறதே வேலையாக போச்சு. சொல்லாமல் குள்ளாமல் வந்தனால தான் நான் வந்து ஃபயர் ஹீட் பிளாஸ்ட் வச்சு சண்டை போட்டுருந்தேன். நான் ஒழுங்காக காம்போஸ் போட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அதை பார்த்தாச்சும் ஒழுங்காக போடுறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அட்டாக் காம்போஸ் அதை பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டே லேசர் வெயிட் பண்ணலே சார், உனக்கு பொறுமையாக இருக்கு. யூஸ் ஃபோர் ஆர்ம்ட். ஓகே, ஃபோர் ஆர்ம்ஸால் தான் அந்த கல் இதெல்லாம் புஷ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஊர்லேயாச்சும் கல் நாம் வரோம்னு தெரிஞ்சு கல்லை கட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எந்த ஊர்லேயாச்சும் இப்படி கல் சதுரமாக இருக்குமா? ஓகே, இந்த ரேம்பில் தான் அந்த கேனன் பெல்ட்ஸை சுற்றி விடணும்னு நினைக்கிறேன். ஏலியன்ஸ் இருந்தால் ஜம்ப் பண்ண முடியும் போல். ஜம்ப் ஜம்ப் என்ன ஃபார்ம்ஸ் கமான். நான் அந்த கார்னரில் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணு, ஜம்ப்பு, ஜம்ப்பு. கிட்டத்தட்ட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஓடிட்டு ஜம்ப் பண்ணலாம். இன்னொரு தடவை கடைசி கடைசி இல்லையா? இதுதான் கடைசி. என்னடா இது, ஃபோர் ஆர்ம்ஸ் கொஞ்சம் சோதனை. ஆ, வந்துட்டு ஒரு ஓடியா. ஓகே, பேட்டரி ஃபுல் ஆகட்டும். பேட்டரி ஃபுல்லாக தான் இருக்குது. அது வந்து நம்ம பேட்டரி பவர் கம்மியாக வாட்சில் பவர் கம்மியாக இருக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். டேய், என்ன சுற்றி சுற்றி விளையாடிடுறீங்க, நினைக்கலாம்ல. மறுபடியும் கீழே தள்ளி விட்டேன். ஓகே, நம்ம வந்து ஹீட் பிளாஸ்டுக்கு தான் ஃபியரி ஃபியூரி ஃபியரி ஃபிளரி இது வாங்கிலாம் நினைக்கிறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, என்னன்னு தெரில. சும்மா சொன்னேன், எனக்கு இப்படியும் காம்போஸ் போட்டு அது எனக்கு கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அப்படியே யூஸ் பண்ணாலும் அதை கண்ட்ரோல் பண்ண கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அதனால் நம்ம எதுக்காச்சும் வாங்கிக்கலாம், இருக்கிறத வாங்கிக்கோ. எஸ், ஓகே, நல்லவேளை ஃபஸ்ட்டு விட்டு வச்சதே ரொம்ப நல்லதாக போச்சு. அவன் பாருங்க, அங்கேருந்து எட்டி பார்த்துட்ருக்கான். என்ன பறக்கிறான்? ஓ, கொசுவாக வந்தவன் இவனோட தான் இருக்குமோ? அவன் இவனோட தான் தான் இருக்கும். ஏன்னா நம்ம பாத்திலேருந்து பச்சை கலர் எல்லாம் இவன் உடம்புல தான் இருக்கு. இன்னொரு ஆச்சரியம், நான் கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டேன். ஓ, இதுதான் அந்த ஃபியரி ஃபிளரி. நெருப்பை மாற்றி மாற்றி விடுறது தான் ஃபியரி ஃபிளரி. ஓகே, ஒரு வழியா. அடா, போன்னு சொல்கிறீங்க, போ. ஓகே, வந்துருச்சா? எஸ், கரெக்டாக வந்துட்டோம். இவனுங்களும் கரெக்டாக வந்துட்டானுங்க. கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணலாம்லடா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்றீங்களா? ஒருத்தனை போட்டு லைனாக வராது. அப்பாலே பூ சாத்தானே. எஸ், ஓகே, கல் உருண்டுருச்சு. நம்ம இப்போ அந்த பக்கம் போகணும். ம், கரெக்டாக குதிக்கிறப்பையே மேலே போட்டேன், நல்லா பண்ணுவேன். கடுப்பேற்ற அருமையில் யுவர் ஆனர், ஐ எம் வேணாம்.
மறுபடியுமா? ஓகே மன்னிச்சு. ஓகே ஃபோர் ஆர்ம்ஸ் வச்சு கரெக்டாக போகிறானு பார்க்கலாம். எஸ் இதில் கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஓகே கரெக்டாக வந்தாச்சு. ஃபோர் ஆர்ம்ஸ் லவ் யூ 3000, சாரி 3000. ஓகே இவனுங்க ட்ரோனை பார்த்து எனக்கு கடுப்பாக இருக்குது, என்ன பண்ணுறது, பறந்துக்கிட்டே இருக்கிறானுங்க, ஒரு இடத்துல ஒழுங்காக நிற்க மாட்டேங்கிறானு. அந்த ட்ரோன் குட்டி போடுன்னு நினைக்கிறேன், அந்த குட்டி தான் நம்ம வாட்ச் சேர்ந்து எடுத்துகிட்டு போச்சு. இவனை ஓட்ட போட்டுட்டுருக்குறான், நல்லா வில்லன்றாடி, ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு விளையாடுற. ஜம்ப் ஜம்ப். ஓகே என்ன பொறுமையாக வர, என்ன உங்களை பார்த்தா எங்களுக்கெல்லாம் பயமா? ஃபோர் ஆர்ம்ஸ் இருக்கு பையன், போகிற வழியை இப்படி உடைச்சா நான் எந்த பக்கம் போவேன்? போகக்கூடாதுன்னு நான் ஒடிக்கிறேனே. சரி பரவாயில்ல, அடி 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 அடி. என்ன கையில் இன்ட்டு மார்க்லாம் போட்டிருக்கேன். ஒன்றா வந்து தான் ஆர்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா? ம், அதை விட பிளாக் பண்ணிட்டுருங்க. என்னடா வேடிக்கை பார்த்துருக்க டக்குன்னு ஆடுறா. ஓகே கமான் 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 கமான். போச்சு, அடிச்சிட்டான் அடிச்சிட்டான் அடிச்சிட்டான், தப்பிச்சிட்டேன். சூப்பு, எந்த பக்கம் அடிக்கும்? நான் ஒழுங்காக பிளாக் பண்ணிட்டு தான்டா இருக்கேன், லைஃபே குறையில் போடுறாரு. இதுக்கு தான் இந்த டியூட்டோரியல் ஆஃப் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆஃப் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே கொடுக்கல. என்னடா அடிச்சுட்டு அடிச்சுட்டு வந்து நின்னுங்கிற அப்படின்னு கேட்க போகிறான் அவன். ஏ ஃபஸ்ட் டைம் கரெக்டாக அடிச்சிட்டான், எப்படி செகண்ட் டைம் கரெக்டாக அடிக்க மாட்டேன். இப்போ எந்த பக்கம் அடிக்க போகிறான்? ரெண்டு கை வச்சு அடிப்பான்னு நினைக்கிறேன். எஸ் தப்பா போச்சு. ஆக்ஷன் மினி கேம் என்ன பென்டன் அமரும் நினைக்கிறேன், பென்டன் சிம்பிள். ஓகே வேற லெவல், கையே பீஸ் பீஸாக போச்சு. பவர் முடிஞ்சு போச்சா இல்லை என்னாச்சுன்னு தெரியலையே. ஓகே எனக்கு ஃபோர் ஆர்ம்ஸ் ஃபோர் ஆர்ம்ஸ். அடி 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 அடி, வேகம் வேகம் வேகம், என்ன வேகம், பிளாக் பிளாக். ஓகே சூப்பர். ஓகே அந்த பக்கம் ஓடு, அந்த பக்கம் ஓடு, அந்த பக்கம் ஓடு, ஓடு 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 ஓடு, அவ்வளோதான். எஸ் எஸ் அந்த சூக்குநூறாக உடஞ்ச கையை வச்சுட்டு சண்டை போட்டு வந்துருக்கிற பற்றியா, உன் தைரியத்தை பாராட்டுறேன். இன்னொரு ஸ்பெஷல் மூவ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, மினி ஆக்ஷன், சாரி ஆக்ஷன் மினி கேம்ஸ். நம்ம பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி விளையாடுறோம், இது கரெக்டானு தெரியல, ஏன்னா இது ஆக்ஷன் கேம். அப்படின்னா நம்ம பிளாக் பண்ணாமல் தான் விளையாடணும், ஆனால் பிளாக் பண்ணாமல் விளையாண்டனால சாகாமல் விளையாட முடியாது. குத்திட்டான், நாக் அவுட் ஆயிடுச்சு. நல்ல கரெக்டாக நான் டைம் பிளாக் பண்ணிட்டேன். ஏதாச்சும் ஒரு பக்கம் கையை வெயில் இல்லைன்னா சுப்பு. இன்னும் ஒரடியிலே கீழே வந்துட்டான். எஸ் மினி கேம்ஸ் வந்துடுச்சு, பென்டன் மேலே ஏறி பென்டன் மாதிரி. அப்புறமா ஓ பாக்ஸ் பாக்ஸ் திருப்பிட்டோம்ல, இந்த பக்கமும் உடஞ்சிருச்சு. ஏஹே எப்படி அவனுக்கு வலிக்குது போல. அடிச்சிடாத அடிச்சிடாத, ஆ சூப்பு. என்ன கை வச்சுட்டு ஒய்யாதோ கடவுள், நல்லா ஜஸ்ட் மிஸ்ல பிளாக் பண்ணேன். பிளாக் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகிருக்கும்? ஓகே கல்லை தூக்கி போட்டால் அவனுக்கு பயங்கரமாக லைஃபு குறையுது.
அட்டாக் அட்டாக். எதுக்கு இப்படி கை வச்சு நிற்கிறேன்னு தெரியல, கை கலண்டு உழுதுற போதா. பிளாக் கரெக்டான டைமுக்கு பிளாக். அடி அடி அடி, என்ன ஒரு அடிக்கே கை எடுத்துக்கிற. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல கையை வச்சுக்கிட்டு. ஓகே ஓகே ஓகே, நேரம் கேட்ட நேரத்தில் ஜம்ப் வேறு பண்ணிட்டேன். ஓகே பிளாக் மட்டும் இல்லைன்னா இந்த கேமில் கண்டிப்பாக தோத்துருப்பேன். போகலான் தான் நினச்சேன், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி விடுங்க, அடுத்த ட்ரெயின் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன். கை பெருசாக இருக்குது, அந்த ஆம்ஸ் பகுதி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே அடி 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 அடின்னு. ஓகே அங்கே ஆஹா, அங்கே பட்டன் ஆக்ஷன் மினி கேம். ஓஹோ பாக்ஸ் ட்ரையாங்கிள். ஓ 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 கழட்டிட்டோம்ல, போங்க மண்டையில போடு, அவ்வளோதான். ஊ ஓகே, ஒரு வழியில் நம்ம லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட காமன் நேரமாக இந்த கேமை, ஐ மீன் இந்த மிஷின் விளையாடிருக்கோம். ஓ இதுதான் என்னோடய பீஸ் ஆஃப் ஆர்மிட்ரிக்ஸ் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம பென் சொல்கிறாங்க. ஓகே அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும் வாட்ச் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு. இந்த ரோபோட் வந்து என்னோடய ஆர்மிட்ரிக்ஸ்லேருந்து தான் பவர் எடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க நம்ம குவென்னு. ஓகே அந்த ரோபோட்டை வந்து யாரோ வேணும்னே தான் அனுப்பியிருக்காங்க. பென் வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கிராண்ட்பா சொல்கிறாங்க. ஓகே எக்ஸலரேட், எக்ஸலரேட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு, சூப்பு. ஓகே மூணாவது எலியன் எக்ஸலரேட். அவங்க யார் கூட மோதுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கென் கேட்குறாங்க. ஓகே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸலரேட் வந்து நம்ம வாட்சுக்கு ரீஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சேவ் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பிடிஜி கேமரா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே நான் நீங்கள் பார்த்துருக்குது பிடிஜி கேமரா, நான் உங்கள் பிடிஜி. ஓகே அப்படியே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.